அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். திருமணம் ஆகாத இளைஞர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, எனக்கு வந்து கைப்பழக்கம் இருக்கு டாக்டர், அதுவும் இல்லாம எனக்கு மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் இருக்காங்க, நான் காண்டம் யூஸ் பண்ணியும் செக்ஸ் வச்சிருந்திருக்கேன், காண்டம் யூஸ் பண்ணாமலும் செக்ஸ் வச்சிருந்திருக்கேன். இப்போ ரீசென்ட் டேஸ் தான் எனக்கு வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணும் பொழுதோ அல்லது செக்ஸ் வச்சதுக்கு அப்புறமும் வரக்கூடிய அந்த விந்தணுக்கள்ல ரத்தம் கலந்து வர்ற மாதிரி இருக்கு, சிகப்பு நிறத்துல இருக்கு, இது எதனால வருது? ஏன்னா அந்த ரத்தத்தை விந்தணுக்கள்ல பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, விந்தே சிகப்பா வர்ற மாதிரி ஒரு சில நேரங்கள்ல இருக்கு, இதனால எனக்கு வந்து டென்ஷன் அதிகமாகுது, எனக்கு வந்து பயம் வருது, எதனால இந்த பிரச்சனை டாக்டர் அப்படினு கேள்வி கேட்டிருக்காரு. விந்து திரவத்துல ரத்தம் கலந்து வர்றது வந்து ஹெமடோஸ்போமியா அப்படினு சொல்லுவாங்க அல்லது ஹீமோஸ்போமியா அப்படினு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சிகப்பு நிறத்திலேயோ அல்லது ரத்தம் கலந்த நிறத்திலேயோ பழுப்பு நிறத்திலேயோ அந்த விந்து வந்து வெளியேறலாம். பொதுவாகவே இது மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் வச்சிருக்கவங்களுக்கும் அன்புரொடக்டட் செக்ஸ் வைக்கிறவங்களுக்கும் புரோஸ்டேட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரலாம். முதல்ல இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, அல்லது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஏதாவது இருக்கா, செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, ஜெனிட்டல் ஹெர்பிஸ் இருக்கா, கொனோரியா ஏதாவது இருக்கா, கிளமீடியா ஏதாவது இருக்கு, ட்ரைகோமோனியாசிஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரா லேப் டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. சில நேரங்கள்ல விந்து பையிலையோ விந்து திரவத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சுரப்பியிலையோ அல்லது புரோஸ்டேட்லயோ இன்ஃபெக்ஷன் ஆனாலோ வீக்கம் இருந்தாலோ இந்த மாதிரி விந்து திரவம் கலந்து வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா ஓவரா செக்ஸ் பண்றது, அதிகமா வந்து மாஸ்டர்பேஷன் பண்றது, செக்ஸ்ல வந்து ப்ராப்ளம் இருக்கிறது, செக்ஸ ஃப்ரீக்வெண்டா பண்றது, ஹார்டான செக்ஸ் பண்றது, இப்படி பண்ணாலும் விந்து திரவத்துல ரத்தம் கலந்து வரலாம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம். தயங்காம நீங்க டாக்டரை உடனடியாக கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் இருக்கு அப்படின்னா காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வந்து வைக்கக்கூடாது. ரெண்டாவது, வலுக்கட்டாயமான உடலுறவு அப்படின்றது வந்து கூடாது. மூணாவது, உடலுறவு அப்படின்றது வந்து ஒரு சீரான இடைவெளியில நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்க பார்ட்னருக்கும் நல்லா இருக்கும். அதிகமான கைப்பழக்கம், ஒரே நாள்ல ரெண்டு முறை பண்றது, மூணு முறை பண்றது, அந்த மாதிரியான பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க நிறுத்துங்க. ஓவர் மாஸ்டர்பேஷன்னால கூட ஒரு சில நேரங்கள்ல அந்த செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிட்டு இந்த மாதிரி விந்தணுக்கள்ல ரத்தம் கலந்து வரலாம். அப்போ இந்த விந்துல வந்து ரத்தம் கலந்து வருதுன்னா நீங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்க, இதுலயே வந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும். சப்போஸ் அப்படி கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா நீங்க தயங்காம டாக்டர் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.